எல்லா பெரிய மனுஷனையும் பாதிச்சுட்டு இருக்கு. அவனால பிரச்சனை மேல பிரச்சனை போயிட்டே இருக்கு. நீங்க என்னன்னா ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தண்ணி அடிச்சுட்டு திருற ரிப்போர்ட்டர் பையாவன், அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால. யார் இந்த மாறன்? அப்படியே அவங்க அப்பன மாதிரி யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நாம எழுதுறது மக்களுக்கு பிடிக்கிறது மாதிரி இருக்கணும். பிடிக்கிற மாதிரி இருக்க கூடாது சார், மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கணும். அறிவு இருக்கா உனக்கு? எரும மாதிரி மேல வந்து முட்டுற. அவன் ஆபீஸ்ல ஒரு பொண்ணுக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவனை ஒரு பொண்ணு லவ் பண்ணா? எங்க அண்ணனுக்கு என்ன? எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, உன் தங்கச்சிய இன்னும் பிடிச்சிருக்கு. ஒரு வேலையில ஒழுங்கா இருக்க துப்பில்ல பொத்திட்டு இருக்கணும். அவசரப்படாத, எதுக்கும் ஒரு தடவை யோசிச்சுட்டு. நம்ம எழுதுறது உண்மை, இதுல யோசிக்க ஒண்ணும் இல்ல. பழனி, உன்னையாவது பத்திரிகாரங்க மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தானுங்க, இப்ப மக்களே உன்னை பத்தி அப்படி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த மாறன் எவிடன்ஸ் வாங்கிட்டு நைட் ஒரு நைட்டா போட்டு தெரியலாம். திரும்பி வருவேன் எலெக்ஷனுக்கு அப்புறம். அதனால என்னடா செய்ய முடியும்? அவன் உன்கிட்ட தான் பேசுவேன்னு சொல்றான். உண்மை நிறைய பேரை அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். போலீஸ்கார மேலே கை வைக்கிறேன். முடிஞ்சா என நிறுத்து. வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் சாமர்த்தியமாக இருக்கிறது.